வணக்கம். இன்னைக்கு வந்து குழந்தைங்க 6 மாதம் வரைக்கும் என்னென்னலாம் செய்யலாம், ஜென்ரலாக என்னென்னலாம் செய்யக்கூடாது குழந்தைங்களுக்கு அப்படின்றத பற்றி பார்க்கணும். நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க, அதான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன். அதாவது ப்ரெஸ்ட் ஃபீடு தான் பண்ணணும், தாய்ப்பால் தான் 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, பால் பத்தலை அப்படி இப்படின்னு. அதாவது எங்கள் பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சீரியஸ் கண்டிஷன் இருந்தால், இல்லை வந்து குழந்தைக்கு ரொம்ப சிவியராக சில குழந்தைக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும், அவங்களுக்குலாம் பவுடர் எழுதி கொடுப்பாங்க. அது மாதிரி பீடியாட்ரிஷியன் அட்வைஸ் இல்லாமல் தயவு செஞ்சு இப்போ தாய்ப்பாலை தவிர வேறு எதுவும் கொடுக்காதீங்க. ஈவன் தண்ணி கூட கொடுக்க வேணாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, தண்ணி கொடுக்கலாமா 6 மாதம் வரைக்கும் குழந்தைக்கு? சில பேர் பெரியவங்கலாம் தெரியாமல் பழைய காலத்து ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்க, டெய்லி ஒரு பாலாட தண்ணி போடலாம், கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், அப்போ தான் அந்த மோஷன் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. தண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகும், குழந்தை டீஹைட்ரேட்டட் ஆகும், மேல்நரிஷ்டாக ஆகும், குழந்தை சத்து இல்லாத மாதிரியாக ஆகும். அதனால் தாய்ப்பால் தான் ரொம்ப சிறந்த உணவு 6 மாதம் வரைக்கும். தண்ணியெலாம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அந்த தாய்ப்பாலில் 80% தண்ணி தான் இருக்குது. தாய்ப்பாலில் வந்து எல்லாமே சேர்த்து குழந்தைக்கு கிடைக்கும். தண்ணியிலேருந்து என்னென்ன சத்து எல்லாமே வந்து குழந்தைக்கு கிடைக்கும். அதனால் வேறு எதுவும் கொடுக்காதீங்க. அது இல்லாமல் பார்க்க போனீங்கனாக்கா, சில பேர் வந்து குளிப்பாட்டும் போது இந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி குளிப்பாட்டுவாங்க, கண்ணில் எண்ணெய் விடுறது, உள்ளே எண்ணெய் கொடுக்கறது, அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க ஆக்டிவிட்டீஸ்லாம். அந்த மாதிரிலாம் குழந்தைக்கு பண்ணக்கூடாது. குழந்தைய ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். எப்போவுமே தூக்கும்போது நல்ல பின்னாடி பக்கம் சப்போர்ட் பண்ணி தூக்கணும், கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கணும். குழந்தைய நல்ல காட்டன் கிளாத்ஸ் போட்டு நல்லபடியாக குழந்தைய வந்து நம்ம வச்சுருக்கணும். அப்புறம் ஏதாவது சின்ன ஒரு ஃபீவரோ இதோ வந்துச்சுன்னா கூடிய அளவுக்கு, அதாவது வரதுக்கு முன்னாடியே இன்ஃபெக்ஷன்லாம் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா வீட்டில் வச்சு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா பெரியவங்களாக இருந்தால் கூட சொல்லுவாங்க இது பண்ணது அது பண்ணது, குழந்தைங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு உங்கள் பீடியாட்ரிஷனை போய் கண்டிப்பாக பாருங்கள். அந்த மாதிரி செய்யாதீங்க. சளியெலாம் ஊதி எடுப்பாங்க இன்னும் பழைய காலத்தில், அந்த மாதிரி செய்யாதீங்க. அங்கே மருந்து கொடுக்குறாங்க, இங்கே மருந்து கொடுக்குறாங்கன்னு செய்வாங்க. குழந்தை அழுதுச்சுன்னா போய் பக்கத்தில் கயிறு போட்டு வரோம், விபூதி போடுறோம், அப்படிலாம் செய்வாங்க. அதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்களோட ஹாபிட், பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், உங்களோட மதம் சார்ந்த ஒரு இதாவோ அது மாதிரிலாம் இருக்கலாம், அதெல்லாம் செய்யுங்க. அதுவும் இல்லாமல் அந்த இதை வந்து ஒமிட் பண்ணாதீங்க. குழந்தை அழுதுகிட்டு வந்து இது பண்ணால் சரியாக போகும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதை கன்சிடர் பண்ணுங்கள். என்னது நாளாக இருக்கும், குழந்தைக்கு வயிற்று வலியா இல்லை காது வலிக்குதா, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கும். அப்புறம் தவறாமல் தடுப்பூசி போடுங்க. தடுப்பூசி வந்து குழந்தை லைஃப் லாங் அது நல்ல எந்த ஒரு நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லா வகையான தடுப்பூசியும் இலவசமாக கிடைக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் குழந்தைக்கு. குழந்தைய நல்லபடியாக கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் 6 மாதம் வரைக்கும் குளிக்க கொடுக்கணும். குளிக்க வைக்கும்போது ரொம்ப ஹாட்டாக சிலபேர் தண்ணி ஊற்றுவாங்க, அவ்வளோ ரத்தம் ஊறும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓரளவுக்கு சுடுதண்ணியில் நல்ல இதாக கற்று குளிப்பாட்டுங்க. ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒரு லூக்வார்ம் வாட்டரில் குழந்தைய வந்து குளிப்பாட்டலாம். நன்றி, வணக்கம். சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.